வணக்கம் நண்பர்களே, உங்கள் வயல்குருவி. இப்போ பார்த்தீங்கன்னா ராஜா பொன்னி நடவு செஞ்சு 84 நாள் ஆகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே 1-2 கதிர் வாங்குது. பழமொழி கூட சொல்லுவாங்களே, 4வது மூலை என் கதிர் வாங்கினா 40 நாளில் அறுவடை ஆகணும். ஓகேங்களா? அதுபோல் என்னன்னா இப்போ வந்து நம்ம 2வது முறை கொடுக்க போகிறோம். எல்லாம் 3வது முறை தான் சொல்லுவாங்க, நீ மட்டும் நான் 2வது முறைன்னு சொல்கிறேன்னு கேட்கலாம். நான் முதல் உரம் போடவே இல்லை, தொழு உரத்தோடு நிறுத்திக்கிட்டேன். 2வது உரம் போட்டேன், டிஏபி யூரியா மட்டும்தான் கொடுத்தேன், வேறு எதுவுமே கொடுக்கல. அப்புறம் போஷாக்குன்னு ஒன்று கொடுத்தேன். ஓகேங்களா? அடுத்தபடி 2வது உரத்தில் என்ன கொடுக்க போகிறேன்னா யூரியா வித்து சல்பரு, அமோனியம் சல்பரு, அப்புறம் வந்து கீர்த்தின்னு ஒரு வெரைட்டி கொடுக்க போகிறேங்க. ஓகேங்களா? இது ஒரு பகுதி வந்து நல்லா பச்சையாக இருக்குது, அதுக்கு மட்டும் யூரியாவை தவிர்த்துற போகிறேன். ஏன்னா யூரியா கொடுத்தா பூச்சி தாக்குதல் அதிகமாகிடும், அதனால் யூரியா தவிர்க்க போகிறேன். பாதி யூரியா கலந்தும் பாதி யூரியா கலக்காமையும் கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் பண்ணது தான் இதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நாற்றங்கால் வந்து யூரியா காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா யூரியா கீர்த்தின்னு ஒரு ஐட்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட்னு ஒரு கொடுக்க போகிறேங்க. இது என்னென்ன சத்துக்கள் இருக்குது பார்க்கலாம் வாங்க. யூரியாவில் வந்து நைட்ரஜன் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதனால் யூரியாவில் பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? இப்போ கீர்த்தியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கீர்த்தியில் கால்சியம், மெக்னீஷியம், அப்புறம் சல்பர் இருக்குதுங்க. இது 2வது நிலை ஊட்டச்சத்துங்க, அதாவது பயிருக்கு 2வது நிலை ஊட்டச்சத்து. ஏக்கருக்கு 50 முதல் 100 கிலோ வரை கொடுக்கலாங்க. இது அனைத்து பயிர்களுக்கும், அதாவது தோட்ட பயிருக்கு கொடுக்கலாம், வாழை, கரும்பு எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க. இது வந்து அடி உரமாகவும் யூஸ் பண்ணலாம், மேல் உரமாகவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து மண்ணினுடைய உப்புத்தன்மையும் காரத்தன்மையும் சரி செய்கிறது. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மெயினாக ஒளி சேர்க்கைக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பூச்சி தாக்குதல், அப்புறம் வந்து நோயிலேருந்து அறவே கட்டுப்படுத்துதுங்க. ஓகேங்களா? எதிர்ப்பு சக்தி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக அதில் கீர்த்தியில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து வந்து வறட்சி காலத்துலேயும் பயிரை நல்ல வளமையாக ஆகுது. அதுக்கு தாங்க நம்ம கீர்த்தியை செலக்ட் பண்ணோம். என்னென்னா விலையும் கம்மி, நம்ம வந்து பொட்டாஷ் தான் கொடுக்கணும், அதாவது மணிச்சத்துக்கு. ஃபைனலாக 3வது உரமோ இல்லை 2வது உரமோ மணிச்சத்துக்கு பொட்டாஷ் தான் கொடுப்போம். நான் கீர்த்தி எதுக்கு கொடுத்தேன்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அடிக்கடி, அதாவது குறைந்த செலவில் அதிக மகசூல் பெறுவது நமக்கு, அதுதான் நமக்கு குறிக்கோள். ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து எது விலை கம்மியாக இருக்குதோ அதில் நல்ல மகசூல் எடுக்கணும், அதுதான் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட்டு. ஓகேங்களா? இது வந்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லியாக பயன்படுதுங்க. ஓகேங்களா? இதில் நைட்ரஜன் வந்து 21% இருக்குது. இப்போ அமோனியம் சல்ஃபேட் வந்து ஒரு உணவு சேர்க்கையாகவும் யூஸ் பண்ணலாங்க. எப்படின்னா மணிச்சத்து நிறையவே இருக்குதுங்க, இது ஒரு உப்பு தான் சொல்ல முடியும் சொல்லப்போனால். ஓகேங்களா? அதனால் இந்த 3 உரத்தை யூஸ் பண்ணுறேன். பூச்சிக்கு உரம் போட்ட பிறகு நம்ம கண்டிப்பாக அந்த குத்துப்பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அடுத்த வாரம் ஒரு, அதாவது 5 நாள் இல்லை 6 நாள் இந்த இடைவெளியில் கண்டிப்பாக மருந்து அடிக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா நம்மளுடைய மணிச்சத்து அந்த பால் வரும்போது பூச்சிகள் அந்த பாலை உறிஞ்சி சாப்பிட்ரும், அதனால் நமக்கு மகசூல் குறைய அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கண்டிப்பாக 1 வாரம் கழித்து கண்டிப்பாக நம்ம மருந்து அடித்தே ஆகணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் அதாவது கொஞ்சம் பள்ளம் பள்ளமாக இருக்குது, அந்த இடத்துல மருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட சொல்லியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 கதிர் வாங்குது பாருங்கள், பூச்சி தாக்குதல் இல்லவே இல்லை. இது எப்படி பூச்சி தாக்குதல் இல்லைன்னு சொல்கிறேன்னா, இதில் மீன் அமிலம் நம்ம விட்டேன், கிட்டத்தட்ட ஏக்கருக்கு வந்து ஒரு 30 லிட்டர் கொடுத்துருப்போங்க. அதாவது ஸ்ப்ரே மூலயமா கிடையாது, லிக்விட் மூலயமா தான் கொடுத்தேன். எலி வெட்டுறது சுத்தமாக இல்லை. ஏன்னா வரப்புங்களே எலி வலை இருக்குது, ஆனால் அந்த மீனோட வாசனைக்கு எலி வரவே இல்லை, எலி வெட்டுதல் சுத்தமாக இல்லை, பூச்சி தாக்குதல் இல்லைங்க. மீன் அமிலம் போடாத கழனிங்களாம் பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் இருக்குது, வெட்டுக்கிளி போல் வெட்டி இருக்குது, சுருட்டல் புழு இருக்குது. ஓகேங்களா? ஒரு மாதிரியாக மஞ்சளாகவும் இருக்குது, அதாவது மீன் அமிலம் போடாத இடத்துல. போட்ட இடத்துல வந்து பாருங்கள், நீங்களே இப்போ போட்டுற இடத்துல பாருங்கள், பசுமையாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகாகுது. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோலாம் மீன் அமிலம் கொடுக்காத காயினிங்க,
இதெல்லாம் மீன் அம்மையில் கொடுத்த கழனிங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. பூச்சி தாக்கத்தில் சுத்தமாக இல்லை, பயிர் பாருங்கள் இடுப்பு உயரம் இருக்குது ஓகேங்களா. அதெல்லாம் வளர்ச்சி கம்மி, இதில் மீன் அம்மையிலும் கொடுத்தேன் ஓகேங்களா, சில சத்துக்கெல்லாம் கொடுத்தேன் ஓகேங்களா. ஏன் மூன்றாம் உரம் வந்து ஏன் இயற்கையாக கொடுக்கலன்னு கேட்கலாம், அதற்கான ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை, அதுக்கு கொஞ்சம் நேரமும் இல்லைங்க, அதனால தான் சரி நான் செயற்கை உரமாக கொடுத்துட்டேன். அடுத்த போகத்தில் கண்டிப்பாக இயற்கையாக ஒரு 2 ஏக்கருக்கு நம்ம பயிர் பண்ணலாங்க. எவ்வளோ மகசூல் வருது, எவ்வளோ செலவுகள் ஆகுது, அதை பற்றி நான் உங்களுக்கு கூட அடுத்தடுத்து நான் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் உரம் உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்டில் முதல் உரத்தோட லிங்க் நான் கொடுக்குறேன், அதை பார்த்து முதல் உரம் நான் என்னென்ன பண்ணியிருக்கிறேன், என்னென்ன பார்க்குறோம் அதெல்லாம் போட்டிருக்கேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவோ இல்லை உங்களுக்கு வந்து வீடியோவோ வந்து சேரும் ஓகேங்களா. எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், எல்லாரும் பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையில் அடுத்தடுத்த வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். பார்த்தீங்கன்னா மீன் அம்மியில் தயாரிக்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதையும் ஃபஸ்ட்டு கமெண்டில் பிங் பண்ணுறேன் ஓகேங்களா. நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுங்க. மீன் அம்மியிலும் ஒரு சத்தான லிக்விட்லாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், அதை சத்தான திரவம்லாம் எடுத்துக்க வேண்டாம், அது ஒரு பூச்சி வெரைட்டி எலி தொல்லை இல்லைங்க, ரெண்டுத்தையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுதுங்க. வளர்ச்சி அது செகண்டரியாக கூட இருக்கட்டும், எலி தொல்லை சுத்தமாக இல்லை, பூச்சி தாக்குதல்லேருந்து அப்புறம் நோய்கள்லேருந்து நல்லாவே பாதுகாக்குது இந்த மீன் அமிலம் ஓகேங்களா. செலவும் ரொம்ப கம்மி, அதனால் மீன் அமிலம் நல்லாவே யூஸ் பண்ணலாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.